Hi friends, welcome to my sweet home. So today in your routine lockdown, the pakaporo. So grocery item na kudu kammiya andade illa thum matto andu konjam andu vaangita sonna adukapra vandu innikki samayalukkum seitha vandu vaangita sollirundha so enna vaangirukka appdin pathina sundal pachappayiru so adala vaangirukka main ah vandu karuvaadu vandu vaangita sollirundha ena vandu summer la adikkadi samaikkira samayam pathina curd rice ku suitable ana oru side dish na karuvaadu da தயிர் சாதமும் இல்லை பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஸோ அதனால் வந்துட்டு அது மெயினாக வந்து வாங்கிட்டு வச்சுருந்தேன் காக்கிலோ வந்து 60 ரூபா நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்துட்டு டேட்ஸு சுண்டல் பச்சைப்பயிறு அப்புறம் வந்து கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா 500 கிட்ட வந்து வந்துருச்சு 500 சம்திங் வந்து வந்துருச்சு ஸோ வெஜிடபிள் வந்து சேர்க்காமல் கடைக்குன்னு போயிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 500 வந்து செலவாயிடுது ஸோ அதான் வந்துட்டு பார்த்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்ய போகிறேன் குட்டிப்பா வந்து கேட்டான் அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்குவேன் 2 டம்ளர் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து 2 வேளைக்கு வந்து செய்ய போகிறேன் மதியத்துக்கும் அதுக்கப்புறம் நைட்டும் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு நிற்கவே முடியல அவ்வளோ வந்துட்டு வெக்கையாக இருக்காரு வந்துட்டு கொஞ்சம் சமையல்லாம் வந்துட்டு நான் வந்து சுருக்கிட்டேன் 3 வேளை செய்கிறத வந்து கம்மி பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட் பண்ணி தாளித்து விட்றதுக்கு கரெக்டாக டைம் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுகிற தண்ணி அப்புறம் பாத்திரம் கழுவுற தண்ணி இதெல்லாம் வந்து நான் செடிக்கு தான் வந்து ஊற்றுவேன் ஸோ இப்போ வந்து நான் வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து எப்பவுமே கிச்சனில் வந்து வெசல்ஸ் க்ளீன் பண்ணிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம் நான் எப்போயுமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறது ஸோ அதான் வந்துட்டு இந்த அரிசி கழுந்த தண்ணி வந்துட்டு சும்மா ஒரு 2 டவல்கிட்ட தான் வரும்னால நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பரவாயில்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிங்க்லேயே வந்து ஊற்றிட்டேன் இப்போ வந்து இது வந்து அரிசி வந்து களைஞ்சி வச்சுட்டேன் இப்போ அதுவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி வந்து வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன் பட்டாணி வந்து இல்லை போல் ஸோ அதனால் வந்துட்டு இருக்கிறது வாங்கிட்டு வந்துட்டாரு இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடுறேன் ஏன்னா எனக்கு வந்து குயிக்காக வந்து வேலை செய்யணும் விஷ்ணு வந்துட்டு நான் வந்து ஹேர் கட் பண்ண வந்து கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா வந்துட்டு நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டேன் அவருக்கு டைமே இல்லை அதனால் வந்துட்டு 2 நாளைக்கு போகிறேன் அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் தள்ளி போயிட்டே இருக்குது பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்க்கும் ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு கச கசல் இருக்கும் அப்படின்றனால இன்றைக்கி வேகமாக வந்து வேலையை முடிச்சுட்டு அவன் வந்துட்டு நானே கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்துட்டு பிரியாணிக்கு வந்து சைடிஸ் வந்து நான் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணிவிட்டு ஆனியன் பச்சடி வந்து வச்சுருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணுறது மட்டும் காமிச்சிருக்கேன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பொல பொலன்னு வந்துருந்துச்சு நல்லா உதிரியாக இருந்துச்சு செம்ம பசி ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நல்லா தட்டையே போட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணியில் வந்து ஸ்பைசஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன் காரம் எல்லாமே வந்து கம்மியாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா வெயில் டைம் அப்படின்றதுனால அதெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கிறது நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாமே கம்மியாக தான் போட்டு செஞ்சுருந்தேன் அவங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே எடுத்த கிளிப்பிங்ஸ் அந்த வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறது எப்பயுமே கிச்சனில் வந்து வெசல்ஸ் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி செய்வேன் ஆனால் என்ன கேட்டால் பெஸ்ட்டு நமக்கு வந்து கிச்சனில் சளிப்பெல்லாம் வேலை செய்யணும்னா சிங்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு பாத்திரம் உங்களுக்கு தெரியும் நான் வந்து கழுவிட்டே இருக்கும்போது தண்ணி வந்துட்டு சிங்கில் சேர்க்குற தண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் சேர்த்து போயிட்டு செடிக்குள்ள ஊற்றிட்டு வந்துடுவேன் சம்மர்னால பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனில் தண்ணி விடதே விட்டுட்டாங்க ஸோ மாதத்துக்கு 1000 ரூபா ஆகுது எனக்கு தண்ணிக்கு மட்டுமே நான் வந்து வெளியே தண்ணி வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வந்துட்டு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கிச்சன் டவலை வந்துட்டு நான் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சோப் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுவேன். நான் வந்து நேற்று தான் எடுத்தேன். ஸோ ஆனால் வந்துட்டு ஜஸ்ட் வந்து சோப் மட்டும் போட்டு நான் அரிசி காய போட்டாச்சு. அப்புறம் கையோடு வந்து சிங்கையை வந்து கழுவிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிச்சனில் பாத்திரங்களோட குக்கிங் வேலை முடிஞ்சாலும் வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ பெரிய நிம்மதி எனக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ விஷ்ணு டக்குன்னு கிளப்பிட்டு நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ண கூட்டிட்டு போனோம். என்னப்பா தூங்கிராத சரியா திரும்பமா எங்க திரும்ப குட்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னால ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அந்த ட்ரிம்மெல்லாம் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹீட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே வந்து தூங்கிடுவான். இந்த இப்போல்லாம் வந்து ரொம்ப வளர்ந்துட்டா வரும்போது தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த டிப் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். ஸ்நாக்ஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு ஐயா வந்து முடிச்சுட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்கு முக்கில் தான் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. அதனால் வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஒட்டை கட் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் சம்மருக்கு வந்துட்டு பிள்ளைக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக்கத்தோட ஸ்டாப் பண்ணுறேன். பாய்.